தாட்கோ தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதில் வேலைவாய்ப்பு போட்டிருக்காங்க. உதவி பொறியாளர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், சிவில், 10 போஸ்ட் காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. கடந்த நவம்பர் 2020 17ஆம் தேதி அறிவித்தாங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு யூஜி டிகிரி சிவில் இன்ஜினியரிங்கில் இல்லைன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், இதில் ஏதாச்சும் ஒரு கல்வி படிச்சிருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியான நபராக இருப்பீங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்லி ஆன்லைன் மோடில் மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது இன்டர்நெட்டில் அவங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, அந்த லிங்க் மூலியமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைன் மோடில் நீங்கள் பண்ண முடியாது. ஆஃப்லைன் மோடுனா தபால் மூலியமாகவோ இல்லை வேறு ஏதாவது சோர்ஸ் மூலியமாகவோ நீங்கள் எதையும் அனுப்ப முடியாது. இந்த போஸ்ட்டுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ண சேலரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லெவல் 16 கிரேடில் வருவீங்க. உங்களோட பேசிக் பே பார்த்தீங்கன்னா லெவல் 16 அரவுண்டு 20,000லேருந்து 30,000 வரைக்கும் பேசிக் பே கிடைக்கும். அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா 36,400லேருந்து 115,700 ரூபாய் வரைக்கும் உங்கள் லெவல் பே கிடைக்கும். இந்த எக்ஸாம் முழுக்க முழுக்க தாட்கோ அப்படின்ற போர்டு தான் நடத்துகிறாங்க. இது வந்து டிஎன்பிசி போர்டில் வராது. ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எக்ஸாமினோட டேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை தாட்கோவில், அது வந்து வில் பி ஷார்ட்லி அனௌன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இணையதளத்தில் போட்டிருக்காங்க. அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 மாதம் வரையும் ஆகும் அதோடய அனௌன்ஸ்மெண்ட். அந்த எக்ஸாம் டேட் அனௌன்ஸ்மெண்ட் எதில் வரும்னு சொன்னால், இதே இது உங்கள் வெப்சைட்டில் வந்துடும், தாட்கோட வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கும் உங்களுடைய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கும் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. இந்த வேக்கன்சியை எப்படி பகிர்ந்தளிக்கிறதுனா, மொத்தம் 10 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 10 வேக்கன்சியை ரிசர்வேஷன் பேஸில் அவங்க வந்து பிரிச்சுருக்காங்க. ஒரு சீட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி, அப்புறம் வந்து டிஎன்சி டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி. டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டின்னு சொன்னால் குறிப்பிடப்பட்ட ஒரு சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சீட் ஒதுக்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன், பொதுவான ஒரு டர்னு, அதில் உமன்ஸுக்கு வித் பிஎஸ்டிஎம், பிஎஸ்டிஎம் சொன்னால் தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு ஒரு சீட் ஒதுக்குறாங்க. அதுக்கடுத்து பேக்வர்ட் கம்யூனிட்டி, அதர் தேன் பேக்வர்ட் கம்யூனிட்டி ஆஃப் முஸ்லீம், அவங்களுக்கு ஒரு சீட் ஒதுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்ம் ஒரு சீட் ஒதுக்குறாங்க. அப்புறம் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு ஒரு சீட் ஒதுக்குறாங்க. அப்புறம் எம்பிசி அண்ட் டிஎன்சி உமன் வித் பிஎஸ்டிஎன், அதாவது பெண்களும் அதிலேயே தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கும் ஒரு சீட்டு. பார்த்தீங்கன்னா பிசி, அதாவது அதர் தேன் பிசி முஸ்லீம், முஸ்லீம் கம்யூனிட்டி பிசியில் வருவாங்க, அவங்கள தவிர்த்து வர பிசிக்கு ஒரு சீட்டு. அதுக்கப்புறம் ஜென்ரல் டேர்ம் நான் பிரியாரிட்டி, அதாவது டிசேபிள் பர்சன், அதாவது லோ விஷன், கண் பார்வை குறைந்தவங்களுக்கு ஜென்ரல் டேர்மில் ஒரு சீட் ஒதுக்குறாங்க. அதுக்கடுத்து ஜென்ரல் டேர்மில் நான் பிரியாரிட்டி ஒரு சீட் ஒதுக்குறாங்க. அப்புறம் ஷெட்யூல் காஸ்ட் ஃபார் உமன், பெண்களுக்கு, பெண்களே வந்து பிஎஸ்டிஎம் படித்தவங்க, தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு ஒரு சீட். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 சீட் ஒதுக்குறாங்க. இந்த எல்லா ரிசர்வேஷனுமே நம்ம தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்கிற 69% ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி தான் அவங்க ஒதுக்குறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. யாராக இருக்குன்னு சொன்னால் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பேக்வர்ட் கம்யூனிட்டி, பேக்வர்ட் கம்யூனிட்டி முஸ்லீம், டெஸ்டிடூ விடோஸ், கையிடப்பட்ட விதவைகள், அவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 59 வயசு, மற்றவங்களுக்கு 30 வயசு தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இது போக மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. அதே மாற்றுத்திறனாளிகளுக்கு மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக இருந்தால் 40 வயசு வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 53 வயசு, அதிலேயே வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டி எக்ஸ் சர்வீஸ் மேன்லேயே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 48 வயசு வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தேதி பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் இல்லைனா பேச்சுலர் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். இது இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க இருப்பாங்க, தமிழ் மீடியம் படித்தவங்க இருப்பாங்க. இதில் தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது, பிஎஸ்டிஎம் அப்படின்ற ரிசர்வேஷன். அதுக்கு வந்து தாட்கோல வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டில் உங்கள் ஹெட் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் ஒரு ஆத்தரைஸ் எக்ஸ்டேஞ்சர் வாங்கி அதை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த ரிசர்வேஷனில் உங்களுக்கு வந்து சீட் அலோகேட் பண்ண முடியும். ரெண்டாவது எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஃபார்மேட் இருக்குது, அந்த ஃபார்மேட் மூலிமா அவங்க வந்து சர்டிஃபிகேட் வாங்கி அதை அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ரிசர்வேஷனில் அவங்க வாங்கிக்கலாம். கவர்மெண்ட் எம்ப்ளாயி சில பேர் அப்ளை பண்ணணும்னு நினைப்பாங்க தாட்கோவுக்கு, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிலாக்ஸேஷன் இருக்குது. யாராக இருக்குன்னு சொன்னால் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம், டிசி, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷமோ அதுக்கு மேலே சர்வீஸ் கவர்மெண்ட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு என்ஓசி சர்டிஃபிகேட் அவங்களோட டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கி சப்மிட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்த ரிசர்வேஷன் மூலியமாக அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மற்றவங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் கிடையாது. மாற்றுத்திறனாளிகள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், அந்த ரிசர்வேஷனை கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த சர்டிஃபிகேட் ஃபார்மெட்டில் அதை கன்சர்ன் பர்சனில் சைன் வாங்கிட்டு அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிசர்வேஷனை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து
ஆன்லைன் எக்ஸாம் நடத்துகிறாங்க. அந்த ஆன்லைன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆன்லைன் மோடு தான். 120 நிமிஷம் நடக்கும், 2 மணி நேரம். அது வந்து ஃபுல்லாக அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு இருக்குது. பார்ட் 1 பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக சிவில் சப்ஜெக்ட் ஓரியன்டாக கேட்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 180 மார்க் கிளைம் பண்ணுறாங்க, 120 கொஸ்டின் வரும். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ். பார்ட் 2 பார்த்தீங்கன்னு சொன்னால் 60 நிமிஷம் அந்த எக்ஸாமினேஷன் டியூரேஷன், அதுக்கு மொத்த மார்க் பார்த்தீங்கன்னா 90 மார்க். பார்ட் 2 பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், மென்டல் அபிலிட்டி, அதாவது அகர்வால் புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னாவே போதும், இந்த எக்ஸாமை நீங்கள் வந்து ஃபுல்லாக ப்ராப்பராக அட்டன் பண்ண முடியும். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா சிவில் ஓரியன்ட் தான் எல்லாமே. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிலபஸ் வந்து இதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 9 கேட்டகரி ஆஃப் சிலபஸ் இருக்குது. அது எந்தெந்த புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணணும் தெரியலை அப்படின்னு சொன்னால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணி வரேன். ஸோ ஆன்லைன் எக்ஸாமில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 270 மார்க், அதாவது பார்ட் 1 180 மார்க், பார்ட் 2 90 மார்க், அது ரெண்டு சேர்த்திங்கன்னா 270 மார்க் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து இந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி பாஸ் பண்ணோன்னே செகண்ட் லெவல் ஆஃப் டெஸ்ட் வந்து எதுனா இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 மார்க். ஆன்லைன் எக்ஸாமில் வந்து 270 மார்க், அதுக்கப்புறம் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 30 மார்க், ரெண்டு சேர்த்திங்கன்னு சொன்னால் மொத்தம் 300 மார்க்கு உங்களுக்கு எக்ஸாமிஷன் நடக்கும். இந்த 300 மார்க்குக்கு கட் ஆஃப் எப்படி நிர்ணயிக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுடைய ரிசர்வேஷன் பேஸ்ட், அந்த அடிப்படையில் வந்து உங்களுடைய கட் ஆஃப் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக நிர்ணயிப்பாங்க. எஸ்சி, எஸ்சி, ஏபிசி உங்களுக்கு அதில் வந்து நீங்கள் எலிஜிபிளாக உள்ளே வந்துட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் செக்கிங், சர்டிஃபிகேட் செக்கிங்க்கு உங்களை வந்து கூப்பிடுவாங்க. சர்டிஃபிகேட் செக்கிங் முடிச்சதுக்கப்புறம் தான் வரக்கூடிய ரிசல்ட்டில் உங்கள் பேர் உள்ளே வந்துச்சுன்னா அதுதான் ஃபைனல் ரிசல்ட். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எலிஜிபிள்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எப்படி அப்ளை பண்ணான்னு சொல்லி நான் சொல்கிறேன். தாட்கோ அப்படின்ற வெப்சைட் லிங்க்கு இங்கே கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் தாட்கோட வெப்சைட்டுக்கு டைரெக்டாக போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு 7 கேட்டகரிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்சனல் டீட்டெயில்ஸ், ரெண்டாவது அகடமிக் டீட்டெயில்ஸ், மூணாவது பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், நாலாவது அப்லோடு ஃபோட்டோ, அஞ்சாவது அப்லோடு சிக்னேச்சர், ஆறாவது அப்லோட் டாக்குமெண்ட், ஏழாவது வந்து ப்ரீவி. அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒவ்வொரு லிங்காக போனீங்கன்னாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், ஏன்னா அதோட கைட்லைன்ஸ் அப்படியே இருக்குது. இதில் ஒன்றே ஒன்று சொல்ல வேண்டியது என்னென்னு சொன்னால் எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கணும், ஃபோட்டோவும் சிக்னேச்சர் வந்துன்னா ஜேபேக் இல்லைனா ஜேபிஜி இமேஜ் ஃபார்மெட்டில் இருக்கணும். ஆறாவது ஸ்டேஜை தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், டிஸ்ட்ரிக்டிவ் விடோஸ், அவங்களாம் பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் 400 ரூபாய். மற்ற கேட்டகரி உள்ள கேஷ்லாம் பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேண்டிடேட், அவங்களாம் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸின் 400 ரூபாய், மொத்தம் 800 ரூபா அவங்க வந்து பே பண்ணணும். இது வந்து ஃபுல்லாக வந்து ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் பே பண்ணணும், ஆஃப்லைன் மோடில் பண்ண முடியாது. இதோட இன்டர்நெட் சர்வீஸ் சார்ஜ் மட்டும் சேர்ந்து வரும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எக்காரணத்து கொண்டு தாட்கோ வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. டபுள் டைம் நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஒரு டைம் பேமெண்ட்டு உங்களுக்கு வந்து ரிவர்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம், அவ்வளோதான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக வெப்சைட்டை வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கணும், ஏன்னா அட்மிட் கார்டோட லிங்க் வந்து எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடியே அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது எப்போ போடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டினியூஸாக வெப்சைட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது எப்போ வரும் அப்ராக்சிமேட்டாக அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா எலெக்ஷன் வந்து மார்ச் ஏப்ரலில் வருது, மேபி ஜூன் ஜூலையில் வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபர்தராக நடத்துவாங்க. சிவில் சப்ஜெக்ட் ஓரியன்டாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால், எதாவது ரெஃபரன்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய தயாராக இருக்கும். எங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக எங்களுடைய பனைமர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.